राधे कृष्णा, जय बोलो पूज्य श्री श्री अम्मावक, जय गुरु। अध्याश्चर्यमान ஒரு பகவத் ஸ்வரூபம். சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாத அக்கறை. மனசுக்குள்ள நிறைய கருணை இருந்தாலும் வெளியில அதை காட்டிக்காத ஒரு கடினம். இப்படி பலவிதமா குருவை சொல்லிட்டு போகலாம். ஆனா குருவுடைய ஒரே லட்சியம் இந்த ஜீவர்களை பக்குவப்படுத்தி பகவான் இஷ்டப்படி அவர்கள் வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான். பகவானுடைய இஷ்டம் என்ன? பகவானுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இஷ்டம், இந்த ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், மனசை போட்டு அலட்டிக்கப்படாது. காப்பாத்துறதுக்கு தான் நான் இருக்கேனே, இவாயே இவ்வளவு டென்ஷன் ஆகிறா. இதுதான் வந்து பகவானுடைய ஒரே எண்ணம். அத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. குருஜி அம்மா, பகவானுடைய இஷ்டப்படி நான் வாழணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எனக்கு புரிய வச்சுட்டே இருந்தார்கள். பகவான் தான் எனக்கு ரட்சகன் அப்படின்றதையும் புரிய வச்சார்கள். ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்முடைய படிப்பு, பதவி, பந்துக்கள், புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை, இவையெல்லாம் வந்து நமக்கு ரட்சகத்துவம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதை காப்பாத்துறதுன்னு பகவான் தான் காப்பாத்துறான். இத ஆழத்துல பதிய வச்சுட்டார்கள். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்னோட டிவிஎஸ் 50 அதனுடைய கதைகளமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கூட நிறைய உண்டு சொல்றேன் ஒவ்வொன்னா. ஒரு சந்தர்ப்பம், நான் ஃபேக்டரியில வேலை பண்ணிட்டு இருந்த சமயம், இந்த அந்த டிவி சுவிட்ச் எடுத்து நான் மாடம்பாக்கத்துல இருக்க ஃபேக்டரியில வேலை பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு இரும்ப வந்து நன்னா பழுக்க காய்ச்சி அப்படி வளைச்சு அதை கொண்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் நான் இந்த வேலைகள் அந்த ஃபேக்டரியில் நடந்தது, நான் சூப்பர்வைசராக இருந்தேன். அப்போ இந்த இரும்ப பழுக்க காய்ச்சி வைக்கிறதுக்குன்னு இந்த ஃபேக்டரியிலேயே சைடில் வந்து ஒரு சின்ன ரூம் உண்டு. அங்கே உள்ள வந்து ஒரு ரெண்டு பேர் இருப்பார்கள். ஒருத்தன் வந்து கொடுப்பான், இன்னொருத்தன் நல்லா ரெட் ஹீட் பண்ணுவான், ஹீட் பண்ணி அப்படி வெள்ள தூக்கி போடுவான். அப்ப வெளியில ரெண்டு பேர் இருப்பா. அவ வந்து அழகா அந்த ப்ராடக்ட் எடுத்து அழகா அதை எடுத்து இப்படி வளைப்பார்கள். அந்த ஒரு நல்ல ரெட் ஹாட் அயான் பழுக்க காய்ச்சின இரும்பு, அது வெளில போடுவார்கள், எடுத்து அவள் வளர்ச்சி வைப்பார்கள், ஓரத்தில் வைப்பா. அந்த சமயத்தில் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. யாராவது போறோம்னா வரோம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னு கேட்டால் அவளுக்கு தெரியாது, அவள் ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கா, இது ஒரு ஒத்தை அடிப்பாத மாதிரி அந்த சைடில் போகணும். அதாவது இந்த கம்பெனியோட ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே அந்த சைடு வழியாக தான் போக வேண்டியிருக்கும். ஸோ யார் போனாலுமே ஒரு குரல் கொடுத்துட்டு தான் போவோம். ஆனால் அன்னைக்கு என்னமோ ஒரு ஞாபகம், நான் வந்து அப்படி போயிட்டேன், நான் சொல்லலை வரேன் அப்படின்னு. உள்ள ரெண்டு பசங்க உக்காந்துட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கா, வெளியில ரெண்டு பசங்க இப்படி வளைச்சுட்டு இருக்கா. ஸோ உள்ள இருக்க பசங்களுக்கு தெரியாது நான் அந்த பக்கம் மைண்ட் இருக்கேன், அங்கே ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் சின்ன சின்ன பசங்க அதெல்லாம் 18-19 வயசு பசங்க தான். சரின்னு சொல்லி நான் அப்படி போறேன். நான் போயாச்சு, நான் சொல்லலை. உள்ள இருந்து அந்த ரெட் நல்ல ரெட் ஹாட் அயான்
பழுக்க காய்ச்சினந்த இரும்பு காய்ச்சி அப்படி தூக்கி போட்டாச்சு. கரெக்டா நான் அந்த ரூமுடைய வாசல் வழியா போறேன், அந்த ரூம் வாசல் அப்படி போய் நிக்கிறேன், என்னை நோக்கி வர்றது. அன்னைக்குன்னு பார்த்தோன்னா அது ஒரு மெலிசான ஒரு சட்டை, அதாவது அந்த ரெட் ஹாட் அயான் எப்படி அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கம்பெனியில் ராத்திரி நைட் டியூட்டி தான் நடக்கும், அது பக்கத்தில் சுற்றி ஒரு நிறைய காடு தான் இருக்கும். அப்போ அப்பப்போ அடி சின்ன சின்ன பாம்பு, பெரிய பெரிய பாம்பெல்லாம் வந்துடும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாம்பு வந்து கொடுத்து பயந்து போய் ஓடுத்தோம். அது மேலே இந்த கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய ரெட் ஹாட் அயானை போட்டுட்டாங்க. பாம்பு அப்படியே கருகி சுருங்கி ஒரு மாதிரி ஆயிடுத்து. பாம்பு பொசுங்கி போயிடுத்துனா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ரெட் ஹாட் அயான். தூக்கி போட்டாச்சு அவன், நேரம் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இடத்துல போட்டால் அந்த செவுத்து பட்டு கீழே விழும், இப்படிதான் அங்கே இருக்கும் மெத்தட். கரெக்டாக அந்த செவுத்து மேலே நான் செவுத்தை ஒட்டி நான் நின்றுருக்கேன். இந்த செவுத்தை நான் சாஞ்சிட்டேன், நேரம் என்கிட்ட வருது. அவன் கத்துறான், சார் அப்படின்னு கத்துறான். இங்கே ரெண்டு பசங்க ஐயோன்னு கத்துறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், அது என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு. நிச்சயமா அது வந்து பட்டுதுன்னா இந்த ஷர்ட் எரிஞ்சிடும். அவ்வளவு கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு துண்டு. அது நேரப்பட்டாலே அந்த இடத்துல வந்து தோல்லாம் உறிஞ்சு ஒரு பெரிய தீக்காயமாக இருக்கும். கரெக்டாக என்னுடைய வயிறு அந்த பக்கத்தில் வந்துட்டு இருக்குது, நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுப்பட்ட இடத்துல வந்துட்டு இருக்கு. எல்லாருமே நடுங்கியாச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, என்ன ஆயிட்டு இருக்குன்னே தெரியல. அந்த இரும்பு நேரம் எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 இன்ச் பக்கத்துல வந்தாச்சு. ஒரு 3 அங்குலம் இடைவெளி தான் எனக்கும் அதுக்கும். கிருஷ்ணா அப்படின்னு நான் ஒரு கத்து கத்தினேன். கத்தின உடனேயே இந்த நேரம் என் மேல வந்து மோத வேண்டிய அந்த இரும்பு துண்டு என்னமோ சொல்லி வச்ச மாதிரி அப்படி திரும்பி அப்படிக்கு என் காலில் கூட வரல, அப்படி வந்து ஒரு திரும்ப திரும்பி தரையில் அப்படி விழுந்தது. ஒரு நிமிஷம் உள்ளேருந்து அதை போட்ட பயம் வெளவெளத்து போயிட்டான். அந்த சக்கச்சவேல்னு சிவந்த இரும்பு துண்டு வெளியில பார்த்த பசங்க எல்லாருமே, சில பேர் ரெண்டு பசங்க கண்ணை மூடிட்டானுங்க. ஏன்னா இது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது, எல்லாருமே பயந்தான். நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன். அவங்க சார் அப்படின்னா நான் சொன்ன, ஒன்றும் ஆகலப்பா பயப்படாது, ஒன்றும் ஆகலையா அப்படின்னா, ஒன்றுமே ஆகலை எனக்கு அப்படின்னு வந்து அந்த ஒரு 3 அங்குல இடைவெளியில் அது திரும்பி என் காலையும் வேலை உன் தள்ளிப்பி அப்படி அழகாக விழுந்தது. வெறும கிருஷ்ண நாம ஜப பலம். ஒருவேளை அன்னைக்கு நான் கிருஷ்ணா அப்படின்னு கத்தலைன்னா தெரியாது எனக்கு. கத்தினதுனால தான் எனக்கு அன்னைக்கு அடிப்படலை. அது என்ன வேணா இருக்கலாம். அதாவது பகவன் நாமம் எல்லாத்துலேயும் எப்பொழுதும் ரட்சிக்கும் அப்படின்றது எனக்கு திரும்பவும் நிரூபணம் ஆன நாள் அன்னைக்கு. பசங்கள்லாம் பக்கத்தில் ஓடி வந்துட்டானுங்க, சார் சார் சார். அப்புறம் ஒன்றும் ஆகலைப்பா பயப்படாதீங்க, எப்படி சார் மேலே வந்து திரும்பி விழும் அப்படின்னா ஒருத்தன் உடனே அவர் தான் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது கஷ்டமா வந்துடும் அப்படின்னு. ஏன்னா பசங்கள்லாம் என்ன நான் ராதிகிருஷ்ணா சொல்லுங்க, அவங்க எல்லாம் சொல்லுவேன் பசங்களை. அதெல்லாம் அவளுக்குள்ள ஒருத்தாய், அவர் தான் கிருஷ்ணா கிருஷ்ணன் கத்தினாரு, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தானே இருக்காரு அப்படின்னு. உடனே இன்னும் அப்ப நம்மளுக்கு மேல கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்ல வேண்டியதான்பா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். ஆனால் நிஜமாவே அது இன்னைக்கும் என் மனசுல ஒரு பெரிய வடு, உடம்புல வடு வரல, மனசுல ஒரு வடு வந்துருச்சு. என்னடாண்ணா என்னை எப்படி காப்பாத்துறியடா, நான் ஒன்றும் பெரிய பக்தன் கிடையாது, பெரிய சத்தியுடன் ஆனாலும் உன் நாமம் காப்பாத்துறதே அப்படின்னு பகவானுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். குருஜிமா கிட்ட வந்து சொன்னேன். குருஜிமா அப்படி பார்த்தார்கள், கிருஷ்ணான்னு சொன்னா பகவான் காப்பாத்துவான், நிரூபணம் ஆகிறது. ஆனா நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு, புரியறதா அப்படின்னா, சரிம்மா நிச்சயமா அது என் மேலதான் தப்பு. அதான் சொன்னேன், என் மேல தப்பு இருந்த பொழுதும் கூட பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், நான் போக சொல்லிட்டு போயிருக்கணும் போகல. ஆனாலும்
கண்ணன் காப்பாற்றினான். அதே கண்ணன் தான் உங்களையும் காப்பாற்றிருக்கான். அதே கிருஷ்ணன் தான் உங்க வாழ்க்கை முழுக்கவும் உங்க கூடவும் இருக்கான். பயப்படாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ, நல்லதுதான் நடந்தது, நல்லதுதான் நடக்கிறது. சரியா? நீங்களும் சொல்லிட்டு வாங்க. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.